ஹாய் தமிழ் எடிஷன் வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் தமிழ் சினிமாவில் வந்து மூன்று படங்கள், அதாவது ஒரு வாரத்துக்கு மூன்று படங்கள் அப்படின்ற மெயினில் தான் இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டபிங் படம், அப்படின்னா வேறு லாங்குவேஜ் படம் சேர்ந்து ரிலீஸ் ஆகிறத பார்த்துருக்கோம், நாலாவது அஞ்சாவது படமாக. ஸோ ஆனால் தமிழ் சினிமாவோட வியாபாரம் பாதிக்காதபடி மூணு படங்கள், ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு வீக்குக்கு மூணு படங்கள் அப்படின்ற மெயினிக்கு தான் தமிழ் சினிமா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ஒன்று நடந்துச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக், நடிகர் சங்கம் ஸ்ட்ரைக், எல்லாம் ஸ்ட்ரைக் ஒன்று நடந்துச்சு. அந்த ஸ்ட்ரைக்கு அதனால் இப்படி படங்கள் ஒன்றா சேர்ந்ததுனால அப்படி பிரித்து 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 ஸ்லாட் ஸ்லாட்டாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய படங்கள் ஜெயிச்சும் இருக்குது, சில படங்கள் தோற்றும் இருக்குது. அது வந்து படங்களோட மிஸ்டேக்கை தவிர அந்த ஸ்லாட்டோட மிஸ்டேக்கில், அந்த ஸ்லாட் ரொம்ப அருமையான ஸ்லாட்ன்றது தான் எல்லாருக்குமே. ஏன்னா வாரத்துக்கு மூணு படம்ன்றது எல்லா பெரிய படம் சின்ன படம் பார்க்காம எல்லாருக்குமே ஒரு டேட் இருந்தது. ஸோ அது மாதிரி இருந்தது. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 டிசம்பர், அதாவது வர 21 டிசம்பர் 5 படங்கள் ரிலீஸ் ஆக போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன படம்னு கேட்டிங்கன்னா, அடங்கமரு, சிலுக்குவாரப்பட்டி, சிங்கம், கனா, மாறிட்டு, அப்புறம் KGF, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின நாள் வந்து சீதகாதி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு வாரத்தில் 6 படங்கள் ரிலீஸ் ஆகுறதுன்றது வந்து ரொம்ப அதிருப்தியை தந்திருக்கு. ஏன்னா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் வந்து நம்ம விஜய் சேதுபதி சீதகாதியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை வந்து பார்க்கும்போது அந்த படத்தோட ப்ரொடியூசர் சிங்கிள் ப்ரொடியூசர், அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி விஷ்ணு விஷாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் கனாவோட சிவகார்த்திகேயன் அவர்களும் அப்படி தான், அப்புறம் வந்து KGF விஷால் ஃபிலிம் ஃபேக்டரும் அப்படி தான், எல்லாமே சிங்கிள் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. ஸோ மாறிட்டும் முக்கியமாக வந்து ஒன்றரை பவர் மூவிஸ், அது பெரிய ப்ரொடக்ஷன். ஸோ அது வந்து யோசிக்க வேண்டியதுதான். ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விஷால் வந்து எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பிரச்சனை அப்படின்றத முடிச்ச சொல்லிடுங்க, கேட்டுக்கோங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலா ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணியிருந்தார் விஷால் அவர்கள், ஏப்ரல் மாதம் ரிலீஸ் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து காலா டீம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் தர முடியாது, ஜூனில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி, அங்கேயே லைட்டாக முட்டுச்சு தனுஷ்கும் விஷால் அவர்களுக்கும். ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ காலா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது ஹிட் ஆகிடுச்சு, அது வருஷம். அதுக்கப்புறம் வந்து வடசண்டை படத்தோட ரிலீஸ் டேட்டு வந்து அறிவிக்கிறது மட்டும் சண்டை கோழியோட ரிலீஸ் டேட் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ரிலீஸ் டேட்டில் மறுபடியும் வடசண்ணையை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து விஷால் கேட்டிருந்தார், ஏன்னா அது அவர் படம் இல்லையா. ஸோ ஆனாலுமே அதை தாண்டி படம் ரிலீஸ் ஆகிருந்தது. படம் வடசண்ணை போட்ட இடத்துலலாம் ஹிட், சண்டை கோழி மிக பெருசாக போகலை அப்படின்றதையும் நம்ம ஒத்துக்கணும். ஸோ அப்போ ஆரம்பித்த சண்டை இப்போ டிசம்பர் 21 வந்திருக்கு. என்னன்னா, தனுஷ் வந்து இப்போ டேட் கேட்டிருக்காரு, எனக்கு 21 டிசம்பர் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு விஷால் வந்து 21 டிசம்பர் எல்லாருக்கும் தர முடியாது, 5 படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஏற்கனவே படங்கள் இருக்குது ஸ்டார்ட்ல, ஸோ ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்றது உள்ளே போய் பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KGF வந்து அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுறதுனால, பிகாஸ் அது வந்து எல்லா லாங்குவேஜஸ் மல்டி லாங்குவேஜ் ஃபிலிம் இல்லையா, அதனால் மல்டி லாங்குவேஜ் ஃபிலிம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியும். அதனால் ரிலீஸ் பண்ணுறதுனால வந்து இப்போது அந்த ஸ்லாட் கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, மாறி தனுஷ் என்ன பண்ணிட்டாருனா, சமகாண்ட ஆகிட்டு நீங்கள் என்ன டேட் கொடுக்குது, நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் போங்க அப்படின்ட்டு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்த பக்கம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, கனா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சிலுக்குவாரப்பட்டி சிங்கம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சீதகாதி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சட்டசட்டை அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் சேர்த்து பார்த்து 6 படங்கள் வந்துருச்சு. இதை பற்றி ப்ரொடியூசர் கவுன்சிலான விஷால்கிட்ட பேசும்போது விஷால் சொல்லிட்டாருன்னா, இது உங்கள் இஷ்டம், ஏதாவது இனிமேல் வந்து பண்டிகை நாள் வந்துச்சு, கிறிஸ்மஸ் பொங்கல் எப்படி வந்தாலும் நீங்கள் என்ன படத்தானா ரிலீஸ் பண்ணிக்கோங்க, அது அவர் வாட்டி போயிட்டாரு. அவர் சொல்லி பார்த்திருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் வரும், உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. இல்லை பரவாயில்ல, நாங்கள் பிரச்சனை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில், அதாவது ப்ரொடியூசர்ஸ்லாம் சேர்ந்து, 6 படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சீதக்காதி, மாறி, இந்த ரெண்டு படங்களுக்கான வரவேற்பு வந்து தமிழ் சினிமாவில் இப்போ என்ன அதிகமாக இருக்கு, விஜய் சேதுபதி தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு படமும் இதுலேருந்து தனியே நிற்குதுன்னு வைங்க. மீதி 4 படங்கள், KGF கூட வந்து அது பைலிங்குவல் படம், ஸோ எப்படியானா இருக்கட்டும், மல்டிலிங்குவல் படம் அது எப்படியானா இருக்கட்டும், ஆனால் இந்த மீதி இருக்கிற 3 படங்கள் என்னென்னா, சிலுக்குவாரப்பட்டி, சிங்கம், கனா மற்றும் அடங்கமரு, இந்த 3 படத்துக்கான பிரச்சனையை பெருசாக பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அடங்கமருக்கும் ஒரு 8% அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடங்கமருக்கு கூட ஜெயம் ரவிக்கான ஒரு மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. விஷ்ணு விஷாலுக்கு இந்த மாதிரி 3 படங்கள் கிளாஷ் ஆகும்போது சிங்கிள் தியேட்டர்ஸ்லாம் மிகப்பெரிய அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் மல்டிப்ளெக்ஸில் மட்டும்தான் படம் ஓடும். அது மட்டும் இல்லாமல் ஷாருக்கானோட 0 படம் மாதிரி ரிலீஸ் ஆகுது. இது வந்து மிகப்பெரிய படம் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கு 0 மிகப்பெரிய படம். ஸோ 0 ரிலீஸ் ஆகிறதுனால 0 படத்துக்கான வரவேற்பு மிக பெருசாக இருக்குது. அக்கமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதோ, தெலுங்கு படம் 2-3 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அந்தரிகேசம்ன்ற படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது இந்த பிரச்சனை இதில் கொண்டு வரது, படம் எப்படி ஓடும், ப்ரொடியூசர்ஸ் எப்படி லாபம் பார்ப்பாங்கன்றது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் வீக்கெண்ட் 4 நாள், 5 நாள் லீவு, 5 நாள் 5 படம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கட்டும்,
படங்களுக்கான குட் டாக் வந்தால் மட்டும்தான் படத்துக்கான தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கூட வந்து சில தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் மிகப்பெரிய வரவேற்பு வந்து சிலுக்குவாரப்பட்டி சிங்கம் கனா போன்ற படங்களுக்கு இல்லை, பட் ஆனால் மாறி போன்ற படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. சில தேட்டர்லாம் வந்து ஒரு நாள் ஒரு ஷோ, ஒரு நாள் வேறு படத்தை விட்டுட்டு அடுத்த நாள் வேறு ஷோலாம் ஓட்டுறாங்க. ஸோ இது எப்படி பார்க்க போகிறாங்க, இதை எப்படி தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் சரி பண்ண போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடியூசர்ஸ் ஒருவேளை ஏதாவது ஒரு படம் மூலமாக அடி வாங்க தான் போதும், ஏதாவது ஒரு படம் வசூல் அடி வாங்கும். ஸோ அந்த வசூலில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் ஏதாவது ரெண்டு மூணு ப்ரொடியூசர்ஸ் சேர்ந்து திருப்பி இதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி விஷாலும் என்ன சொல்லியிருந்தாரோ, நாங்கள் வந்து நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 9-10 அடுத்த 10 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பேட்டை மற்றும் விஸ்வாசம் தொடர்ந்து பேக் டு பேக் வருது. ஸோ இந்த ரெண்டு படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிறதுனால இதுவும் பெரிய கிளாஷ் அப்பாக்கப்படுது. எந்த தேட்டருக்கு எந்த படத்துக்கு அதிகமாக ஸ்க்ரீன் கிடைக்க போகுது, எந்த படம் ஹிட் ஆக போகுது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பொறுமையாக உட்காந்து தான் பார்க்கணும். ஸோ இதில் யார் மேலே தப்பு இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் மேலே தப்பு இருக்கா இல்லை விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் மேலே தப்பு இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.